நீங்கள் இன்னும் உள்ட உள்ட 2.1 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். போய் வாழ்வார் வழியே தீர்வார். ஸோ வணக்கம், எல்லோரும் வீடியோ வந்து ப்ரிவியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். உங்ககிட்ட அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லேட்டஸ்ட் லிங்க், இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனோட ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோ கிளிக் பண்ணிவிட்டு 1080p வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து 60 FPS வச்சுட்டு பேக்ரவுண்ட் பிளாக்னு வச்சுட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும், அதில் உங்களோட சேனலோட நேமோ இல்லை உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜோட நேமோ இல்லை உங்கள் நேம் கூட டைப் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் நம்மளோட யூடியூப் சேனலோட நேம் வந்து கொடுத்துக்கிறேன், சரி ஓகேங்களா. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு ப்ளூ கலர் க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான் வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கேலரியோட ஆப்ஷனுக்குள்ளே போங்க, அது டேரெக்டாக உங்களோட கேலரி தான் கூட்டு போகும். அதில் நான் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு இமேஜோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, இதுதான் அந்த இமேஜ். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துருங்க, அதாவது அந்த ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்தோடனே அது கிளிக் ஆகி உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் மேலே கூட 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கூட போங்க, அதுக்குள்ளே போய்ட்டு 1090px வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து இமேஜ் வந்து செட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இதை 30 செகண்டோ இல்லைனா 10 செகண்ட்ஸ்க்கோ வரைக்கும் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க, அது உங்களோட இஷ்டம் தான். நான் இப்போ வெறும் ஒரு 4 செகண்ட் மட்டும் ட்ராக் பண்ணி உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், சரிங்களா. ஸோ ட்ராக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், நான் இப்போ செஞ்ச மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கையை வச்சு இழுத்துக்கிட்டு தடவிட்டு இருக்க வேண்டாம், சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த நீங்கள் சாங் ஏதாவது ஆட் பண்ணுறதா இருந்தால் இப்போவே ஆட் பண்ணிடுங்க, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்மளுக்கு குழம்புறதுக்காக தான். ஸோ சாங் ஆட் பண்ணுறது வந்து நீங்கள் கேலரி மியூசிக்கில் இருந்து நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், கட் பண்ணி கூட வைக்கலாம் வைக்கலாம், அப்படி இல்லைனா இமேஜாக வீடியோவாக இருந்து நீங்கள் ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே கூடிய 3 டாட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ஆடியோ மட்டும் வந்துடும், அப்புறம் வீடியோ வந்து தனியாக பிரிஞ்சிடும். ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம டெலிட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ நான் 4 செகண்ட் மட்டும் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஆடியோ வந்து கீழே கொண்டு வந்துருங்க, அந்த இமேஜுக்கு கீழே. ஸோ அப்போ தான் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இமேஜை டச் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போயிட்டு லாஸ்ட் வரைக்கும் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேட் மாஸ்கிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு லாஸ்ட் வந்தீங்கன்னா விக்னெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், அப்படி விட்டுருங்க. ஸோ இது ஒரு எஃபெக்ட் மாதிரி தான், நம்ம நார்மலாக ஒரு ஃபோட்டோவில் வந்து விக்னெட் கொடுத்தோம்னா நம்ம பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த சைடில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து டார்க்காக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான், அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து லுக்காக இருக்கும், அதுக்காக தான் நான் அதை வந்து கிளிக் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதை கிளிக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லிரிக்ஸ் நம்ம லிரிக்ஸ் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா டபிள்யூனு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான லிரிக்ஸ் நீங்கள் என்ன சாங் வச்சுருக்கீங்களோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து டைப் பண்ண தான் டைப் பண்ணணும், அப்படியே தான் கூகுளில் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதான் பேப்பர்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம் தெரிஞ்சவங்க. நான் டைப் பண்ணிக்கிட்டேன், டைப் பண்ணி நான் வேலை பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்டையும் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், அதாவது அலைட் மோஷனில் இருக்கக்கூடிய நார்மலான டிஃபால்ட் ஃபாண்ட்டையும் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். சைஸ் வந்து ஒரு 40 பாயிண்ட் வந்து கிட்ட வரைக்கும் வச்சுக்கோங்க, அதோட கலர் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கு வந்து இந்த கலர் நல்லாயிருக்கும், நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அந்த கலர் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான கலர் நீங்களே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதோட சைஸையும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த காரோட கதவு டோருக்கு மேலே வந்து கொண்டு வந்து வச்சுருங்க, கரெக்டாக அந்த பாயோட கைக்கு கீழே டோருக்கு மேலே கொண்டு வந்து வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான், வச்சுட்டு கீழே பார்த்திங்க மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே நாலாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஒய் ஆக்சிஸ் மட்டும் 4.5 டிகிரி மட்டும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எதுவும் சேஃப் சேஞ்ச் பண்ண தேவையே கிடையாது, அதை மட்டும் செட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டு ஒப்பாசிட்டி பை விசிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மூணாவதாகவே இருக்கும், அதில் போயிட்டு ஒப்பாசிட்டியை மட்டும் ஒரு 43% வரைக்கும் கொண்டு போயிருங்க, அதை 40 இல்லைனா 46% வரைக்கும் கொண்டு போயிருங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, அது டோரோட வந்து நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கலர் வரும். ஸோ அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் இப்போ ஒரு 46% வரைக்கும் நான் வச்சுருக்கேன் வேறு ஒன்று, சரிங்களா. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்தால் வச்சுருந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி நீங்களும் பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேறு அடுத்தடுத்த லிரிக்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணிக்க வேண்டியதான், ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுட்டு எந்தெந்த லிரிக்ஸ் எது வரைக்கும் முடியுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா வந்து ஸ்பிளிட் பண்ணி மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் 2 லிரிக்ஸ் மட்டும் வச்சு எப்படிங்கிறது செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ 2 லிரிக்ஸ் எனக்கு இங்கே ஸ்டார்டிங் ஆகிறதுனால ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டேன். ஸ்பிளிட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நான் அடுத்த லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், 2 லிரிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அந்த பாயோட கை வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இது என்னென்னா, அந்த கை ஆடுற மாதிரியான நீங்கள் ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம ப்ரீவியூவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் பண்ணுற மாதிரி அந்த புகை மட்டும், அந்த ஸ்மோக்கோட அந்த புகை மட்டும் நம்மளுக்கு வந்து
பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி நான் சொல்லிடுறேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரிங்களா. ஸோ அந்த பாயோட இமே கையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பிஎன்ஜியாக தான் வச்சுருப்பேன் நான், கிராப் பண்ணி தான் வச்சுருப்பேன். அதை எடுத்துக்கிட்டு கரெக்டாக 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு அதே மாதிரி 1080px கொடுத்துருக்கேன். ஸோ அது கரெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். நீங்கள் எதுவும் நகத்தலாம் வேண்டாம், மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு அப்படி செட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வந்து அனிமேஷன் கொடுக்கலாம். ஸோ மொதல் டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போயிட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒப்பாசிட்டி பை விசிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படிங்கிற ஒரு மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், நாலாவதாக இருக்கும். அதை கொடுத்துட்டு ஃபேட் இன் வந்து உங்களுக்கு 0.4 செகண்ட்ஸ் வச்சுருக்கோங்க, ஃபேட் அவுட் வந்து 0.8 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா வேகமாக வந்து மறைஞ்சி வேகமாக வந்து மறையும், அதாவது தெரிஞ்சு மறையும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு வேகமாக வரணும் இல்லை ஸ்லோவாக வரணும் வந்து நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ வேகமாக வந்து தெரிகிற மாதிரி வரைகிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ மொதல் அனிமேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவதாக வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு அடுத்த மேட் மாஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒப்பாசிட்டி பை விசிபிலிட்டிக்கு முன்னாடி மேட் மாஸ்கி ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்கும். அது கீழே லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா விக்னெட்டுக்கு கீழே வைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதில் ஆங்கிள் மொதல் எடுத்தோடனே ஸ்டார்ட் எண்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸ்டார்ட்டை நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. எண்டு கொடுத்துக்கோங்க. எண்டு கொடுத்துட்டு டெக்ஸ்டோட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமும் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி மிடில் மிடில்ங்கிற பேரில் கிடையாது, சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி. ஸோ அதில் வச்சுட்டு இன்னொரு ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய கீ ஃப்ரேமில் வந்து ஜீரோவில் கொண்டு வந்துருங்க. எண்டு கூட தான் சொல்லிட்டு இருக்கேன், ஸ்டார்ட் எதுவும் சேஞ்ச் பண்ண. நீங்கள் எண்டில் மட்டும் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், சென்டரில் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க கீ ஃப்ரேமில் வந்து ஜீரோன்னு கொண்டு வந்து வச்சுருங்க. மைனஸில் வேறக்கூடாது, ஜீரோவில் வைக்கணும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபெதர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபெதருங்கிற ஆப்ஷனில் வந்து 55% வச்சு 55.0% வச்சுக்கோங்க சரிங்களா. நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஃபெதருங்கிற ஆப்ஷனில் போயிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு 58% வச்சு இப்போ 55.0% வரைக்கும் கொண்டு வந்து வச்சுருங்க. ஸோ அதை செட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆங்கிள்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆங்கிள் எதுக்குன்னா நீங்கள் வைப் இன்னும் அவுட் ஆகும்போது நீங்கள் பார்ப்பீங்க, அது கரெக்டாக வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷேட் அடிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இது. நீங்கள் அதை வந்து உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து ஷேட் அடிச்சுட்டு வரணுங்கிறது நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ 211 வரைக்கும் வச்சுருக்கேன். ஸோ அந்த இதில் வைக்கும்போது ஒரு அனிமேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு விதமான ஷேடு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எனக்கு இந்த ஷேட் ரொம்ப பிடிச்சதுனால அந்த ஷேட் நான் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேறு விதமான ஷேடு வேணால் நீங்கள் ஆங்கிளை மாற்றி பாருங்கள், அந்த கூட்டி குறைச்சி பாருங்கள், உங்களுக்கு வந்து அதோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். அதை பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ முடிச்சதுக்கப்புறம் அந்த காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு அடுத்தடுத்து லிரிக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, லிரிக்ஸோட வேலைலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் மூணு வேலை இருக்குது. என்னென்னா ஒன்று வந்து ஸ்மோக் எஃபெக்ட் வந்து நம்ம வைக்கணும், இன்னொன்று வந்து இந்த கை அந்த பையனோட கை வந்து ஆடுறது அப்படிங்கிறத மாதிரி நம்ம வைக்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த ரெண்டு வேலை இருக்குது, இந்த ரெண்டு வேலையை நம்ம வந்து முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட வீடியோட இந்த கிஃப்டோட வீடியோ இது வந்து கிஃப்ட் தான். இந்த கிஃப்டோட வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன் எல்லா மெட்டீரியல்ஸுமே, அதை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அது ஒப்பாசிட்டி பை விசிபிலிட்டியில் போயிட்டு ஸ்க்ரீன் லைட் அண்ட்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு மவுஸ் ஐக்கானை வச்சு அந்த கரெக்டாக அந்த சிகரெட்டோட அந்த கங்கல் இருக்குது தெரியுமா, அதில் வந்து அதாவது பிளேஸ் ஆகிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது டைம்லாம் எடுக்காது, நம்ம ஈஸியாக கொண்டு போய் வச்சிடலாம். அவ்வளோதான், வச்சு முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து வச்சு முடிச்சதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக காட்டணுங்கிறதுக்காக மறுபடியும் ஒப்பாசிட்டி பை விசிபிலிட்டிக்குள்ளே போங்க. அதில் ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 43% வரையும் கொண்டு வந்துருங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து 43% வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த இமேஜோட வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி நம்மளுக்கான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். 43 60% வச்சுக்கோங்க. நான் 60% வச்சுக்கலாம்னு பார்த்தேன், ஆனால் 43 தான் கரெக்டாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இல்லை, ஆனால் 43% வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த கிஃப்ட் வந்து வெறும் 10 செகண்ட் தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் 30 செகண்ட் வைக்கிறாங்க தான் அந்த 10 செகண்டோட அந்த வீடியோ வந்து காப்பி லேயர் கொடுத்து அடுத்தடுத்து நீங்கள் 10 செகண்ட் இருக்குன்னா அடுத்து 11வது செகண்ட் ஆரம்பிக்கிற மாதிரி பேஸ் லேயர் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 30 செகண்ட் வரைக்கும் இல்லை 5 செகண்ட்னாலும் நீங்கள் மேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நான் இப்போ 4 செகண்ட்னால பாதியை கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நாம் அந்த பையனோட கை ஆடுறது மாதிரி, அதாவது ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி மட்டும்தான் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அது எப்படி நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் அந்த பையனோட அந்த கையோட அந்த கிஃப்ட் அந்த பிஎன்ஜி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போங்க. ஸோ அந்த இமேஜ் வந்து பிஎன்ஜி வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ்குள்ளே போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு லாஸ்ட்டை ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸ்விங்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதில் ஃப்ரீக்வன்சி வந்து முதல் எடுத்தோடனே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து 0.32% வரைக்கும் ஒன்று வந்து வச்சுக்கோங்க. சில பேருக்கு ஆப்ஷன் இந்த மாதிரி காமிக்கும், அதை வந்து வால்யூம் கூட்டி குறைக்கிற மாதிரி இந்த மாதிரி காமிக்கும், சில பேருக்கு வந்து லைனில் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 0.32% வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்புறம் ஆங்கிள் ஒன்னு இருக்கும், அந்த ஆங்கிள் ஒன் வந்து 6.0 டிகிரியில் வந்து வச்சுக்கோங்க. மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் டூவும் வந்து உங்களுக்கு +6.0 டிகிரி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒருவேளை ஆங்கிள் ஒன்னை வந்து +6.0 டிகிரி வைக்கிறீங்கன்னா, ஆங்கிள் டூ வந்து -6.0 டிகிரி வைக்கணும். எல்லாம் ரெண்டுமே மைனஸ் ப்ளஸ்ங்கிற மாதிரி ஒரே மாதிரியான காம்பினேஷனில் இருக்கணும். சிக்ஸ் தான் வைக்கணும், இல்லை 2, 3 அந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் வைக்கலாம் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி. எனக்கு இது கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி தெரியுது, ஆனால் நான் இதை வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் இன்னும் ஒரு வேலை இருக்குன்னு சொன்னேன், 3 வேலைன்னு சொன்னது 2 வேலை முடிச்சாச்சு. இப்போ இன்னும் நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்குது. அதாவது நீங்கள் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த பையனோட கை வந்து ஒரு ப்ளே ஒரு ஆர்டரே இல்லாமல் நம்மளுக்கு வந்து சும்மா கண்ட மணிக்க தொங்கிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை எப்படி ஆர்டர் பண்ணி வைக்கணும்னா, அந்த பையனோட கை இருக்கக்கூடிய அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல போங்க. அதாவது அந்த வீடியோ அந்த பிஎன்ஜியோட ஸ்டார்டிங் வரையும் கொண்டு போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு அந்த மவுஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆரோ பட்டன், அதை நீங்கள் மறுபடியும் ஒரு டேப் பண்ணிங்கன்னா இன்னொரு ஒரு பிளாக் கலரில் ஒரு டாட் வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஸோ அந்த டாட்டை கொண்டு வந்துட்டு கரெக்டாக அந்த பையனோட ஷேட்டுக்கு அந்த பட்டனுக்கு மேலே அந்த ஷேட் பட்டன் நம்மளுக்கு வந்து தெரியும், நீங்கள் கரெக்டாக கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பட்டனுக்கு மேலே வந்து பிளேஸ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அந்த ஆரோ பட்டன் வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ இது எதுக்காகனா, அந்த மவுஸ் ஐக்கான் வந்துட்டு அதான் அந்த இமேஜ் வந்து வேறு எந்த இடத்துலையும் ஆடக்கூடாது, எனக்கு இந்த இடத்துல மட்டும் தான் மார்க் ஆகி இந்த இடத்துல மட்டும் நார்மலாக ஆடணுங்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். நார்மலாக அந்த பையனோட சிகரெட்லேருந்து போக போகிற மாதிரியும் இந்த பையனோட கை முட்டை ஆடிட்டு இருக்க மாதிரியும் வேறு லெவலில் நமக்கு வந்து தரமான ஒரு வீடியோ வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைங்க. புரியாதவங்க நம்ம வீடியோவை பேக்வேர்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு திரும்ப ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ தான். ஸோ அதுக்கப்புறம் மேலே கூட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்களை போயிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு 1080p வரைக்கும் நீங்கள் ஃப்ரேம்ஸ் ரெசல்யூஷன் வச்சுட்டு கோடக்கு வந்து நம்மளுக்கு நான் எதாவது சேஞ்ச் பண்ண முடியாது அப்படி இருக்கட்டும். ஃப்ரேம் ரேட் வந்து 60 FPS ஃபுல்லாக வச்சுட்டு குவாலிட்டி வந்து ஃபுல்லாக வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு லாஸ்ட்டு சேவுங்கிற வர்ற வரைக்கும் ஃபுல்லாகி முடிச்சு சேவுங்கிற ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வெளிவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பட்ட பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சூப்பரான வேறு வேறு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை, சி யூ, பீஸ் அவுட்.